ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இன்ஃபினிட் மேத் சேனல். ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் எக்ஸசைஸ் 5.1 தான் பார்க்க போறோம். செகண்ட் சம் பாத்தீங்கன்னா, மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது கோலீனியரான்னு கேட்டிருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் அமையுமா என தீர்மானிக்கவும். டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கோலீனியர். ஸோ கோலீனியர் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன், ஏரியா ஆஃப் யர் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோன்னா ஜீரோன்னு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஏபிசின்னு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சா ஆன்சர் ஜீரோன்னு வந்துச்சுன்னா கோலீனியர்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்க, ஏரியா ஆஃப் யர் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2, இங்கே -1/2, 3, அடுத்து -5, 6, -8, 8. திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுவோமா? ஸோ -1/2, 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிருவோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/2, இங்கே 1/2, இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ இங்கே -1/2 × 6 அப்படின்னா, அந்த சிக்ஸை ஃபர்ஸ்ட் 2 டிவைட், இது 1/2 × 6, இது நம்ம கேன்சல் ஆனா 3 − 3 வரும். ஓகே, அடுத்தது பிளஸ், இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 5 8 = 40. ஸோ -40 பிளஸ் இந்த டேர்ம்ல பாருங்க, -8 3 = 24. ஓகே, மைனஸ் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -15 பிளஸ் இது -48 பிளஸ் இங்க மல்டிப்ளை பண்ணா -1/2 × 8 வந்து -4 வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2. இப்போ இது எல்லாமே இங்க -3 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 40 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 24. ஓகே, மைனஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா -15 -48 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 1/2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ -20 40 64 67. ஸோ -67 இங்கே மைனஸ், இப்போ இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 15 4 13 17 167. ஓகே, ஸோ இங்கேயும் -67. ஸோ ஈக்குவல் டு 1/2, இங்கே -67 இது +67. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடம் ஜீரோன்னு வந்துருச்சா? ஸோ 1/2 × 0 0, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த சம் முடிஞ்சது. இப்ப இதுல இருக்க சப்டிவிஷன் 2 வந்து என்னன்னு பாக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோலீனியர், அதுதான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் எ கோலீனியர், தீஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் கோலீனியர், அவ்வளவுதான். சோ இப்போ இதுவும் அதே மாதிரி இதே மெத்தட் தான், பட் இங்க நம்பர்ஸ் இருந்துச்சு, ஈஸியா முடிஞ்சது. இங்க லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் 1/2, இதை எழுதலாமா? ஏ கமா பி பிளஸ் சின்னு இருக்கா? ஸோ இங்க ஏ, இங்க பி பிளஸ் சி. ஓகே, அடுத்தது இங்க பி கமா சி பிளஸ் ஏ. ஸோ இங்க பி, இங்க சி பிளஸ் ஏ. நெக்ஸ்ட் சி ஏ பிளஸ் பி, திருப்பி இது ரிப்பீட் ஆகணுமா? ஏ பி பிளஸ் சி. ஓகே, ஈக்குவல் டு 1/2. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணுமா? இங்க ஏ இன்டு சி என்ன வரும்? ஏ சி பிளஸ் ஏ இன்டு ஏ ஸ்கொயர். இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் தெளிவாக போட்டுருவோம். ஓகேவா? ஏ இன்டு சி பிளஸ் ஏங்கிறதுனால ஏ இன்டு சி பிளஸ் ஏ. சரியா? இந்த பேர் இங்க முடிஞ்சது. அடுத்தது பிளஸ், இப்போ இந்த பேர். ஸோ பி இன்டு ஏ பிளஸ் பி. ஓகேவா? பிளஸ் இங்க சி இன்டு பி பிளஸ் சி. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு செட்டு முடிஞ்சது. மைனஸ் இப்போ இந்த பக்கம் பி இன்டு பி பிளஸ் சி, பி இன்டு பி பிளஸ் சி பிளஸ் இங்க சி இன்டு சி பிளஸ் ஏ பிளஸ் ஏ இன்டு ஏ இன்டு ஏ பிளஸ் பி. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எப்படி வரும்னு பார்க்கலாம். ஏ இன்டு சி ஏ சி பிளஸ் ஏ இன்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி இங்க பி ஏ பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இங்க சி பி பிளஸ் சி ஸ்கொயர். ஓகே, இந்த செட்டு ஃபுல்லாக முடிஞ்சது. மைனஸ் இப்போ இந்த செட்டு பாருங்க, பி ஸ்கொயர் பிளஸ் பி சி பிளஸ் இங்க சி ஸ்கொயர் பிளஸ் ஏ சி இங்க பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பி ஈக்குவல் டு 1/2 × ஏ சி பிளஸ் ஏ ஸ்கொயர்
பிளஸ் பிஏ பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சிபி பிளஸ் சி ஸ்கொயர் ஒன்றுமே இல்லை, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். இந்த மைனஸை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே எல்லாத்தோடும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே ப்ளஸ்ஸா, இது ஃபுல்லாக ப்ளஸ், அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது எல்லாமே என்னவாகும், மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு தான் மாறும். ஸோ இங்கே வந்து இது மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி, அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இங்கே ஏசி இருக்கா இங்கே மைனஸ் ஏசி, இங்கே பிஏ இருக்கா இங்கே மைனஸ் ஏபி. ஓகே, பிஏ ஏபி எல்லாமே ஒன்று தான். இங்கே பி ஸ்கொயர் இது மைனஸ் பி ஸ்கொயர், சிபி பிசி, இங்கே சி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 1/2 இன்ட்டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இட் இஸ் ஏ கோலீனியர். நீங்கள் வந்து இட் இஸ் ஏ கோலீனியர் அப்படின்னு எழுதுறத விட கரெக்டாக எழுதணும்னா தீஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் கோலீனியர். சரியா, தமிழ்ல எழுதணும்னா இந்த மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு எழுதணும். திரும்பவும் சொல்லிட்டேன், 100 marks வாங்கணும் அப்படின்னா நம்மளால எந்த அளவுக்கு அதுல ஃபுல் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, அதுதான் வந்து நல்லது. இப்போ இந்த இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் கரெக்டாக எழுதுங்க, எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. நான் சில சமயத்தில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எழுதுங்க. ஸ்கூலில் சொல்கிறதையும் நான் சொல்கிறதையும் டியூஷன் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எதை இதில் தான் நல்ல விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணுங்க. ஓகேவா, அதுதான் புத்திசாலித்தனம். சரியா, ஸோ இப்போ இந்த சம் வந்து இந்த வீடியோவில் முடியுது. இது புரிஞ்சுதுன்னா வீடியோவை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.